பாத்தீங்கன்னா நம்ம அபியோட அப்பா கிட்ட வந்து அந்த பாண்டி சொல்றாங்க, இந்த கடையோட பாதி பகுதி வந்து பாண்டிக்கு சொந்தமானது, அதனால வழக்கு தொடர்ந்துருக்காரு, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்க கடை ஓபன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அந்த பாண்டி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாரு, மொத்த குடும்பமும் சேர்ந்துகிட்டு எனக்கிட்ட எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க, இதுக்கப்புறம் அனுபவிப்பீங்கடா அப்படின்ற மாதிரி. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அபியோட அப்பாவுக்கு வந்து திடீர்னு மயக்கம் வந்துருது. சோ கீழே விழுந்துடுறாரு, என்ன ஏது பண்றேன்னு தெரியாம அபி வந்து யாராவது வாங்கல வாங்கலன்னு கத்திட்டே இருக்காங்களா. அப்ப கரெக்டா ராகவ் தான் வராரு. சோ ராகவோட வண்டியிலேயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து ஐசியூல இருக்காங்க. சோ அபி வந்து அப்படியே ராகவே பாத்துட்டு இருக்காங்க.